ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டை பொடிமாஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்குவோம். இப்போ வந்து பொடி பொடியாக இருக்கலாம் பச்சை மிளகாய், அதையும் போட்டுருவோம். நல்லா வெடித்ததும் கருவேப்பில போட்டுருவோம். இப்போ நான் பொடி பொடியாக பெரிய வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுருவோம். இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுருவோம், அப்போ தான் சீக்கிரமாக மதங்கும். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு குடமிளகாய் தான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வந்து ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம போட்டுருவோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து நான் வந்து நாலு முட்டை நெய் ஊற்ற நல்லா பெரட்டி விட்டுருவோம் எல்லா மசாலாவுடையும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோம். எனக்கு வந்து உப்பு பத்தலை, ஏற்கனவே வெங்காயத்தில் போட்டுருக்கு, இப்போ கொஞ்சம் போடுறேன்.
இப்போ நல்லா முட்டை எல்லாம் வந்து பொடி பொடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகுத்தூளை லைட்டாக தூவி கொத்தமல்லியையும் தூவிட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு முட்டை பொடி மாஸ் தயார். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முட்டை பொடி மாஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.